திருவள்ளூர் மாவட்டத்தில் 19 வயது இளம்பெண் ஒருவர் தற்காப்புக்காக செய்த கொலை குறித்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். மது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றவரை கொலை செய்த இளம்பெண்ணுக்கு காவல்துறை சட்டப்படி உறுதுணையாக இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சோழவரம் காவல் நிலையத்துக்கு கடந்த சனிக்கிழமை இரவு 19 வயது இளம்பெண் ஒருவர் சென்றுள்ளார். பதற்றம் அவரை நிலை கொள்ள விடவில்லை. இரவு நேரத்தில் வந்த இளம் பெண்ணை சமாதானப்படுத்தி பேசத் தொடங்கினர் காவல்துறையினர். அந்த பெண் சொன்ன தகவல்களை கேட்ட காவல்துறையினர் பதற்றமாகினர். அவர் சொன்ன தகவல் இதுதான். அந்த இளம் பெண் இயற்கை உபாதையை போக்கிக் கொள்ள ஊருக்கு வெளிப்புறமாக சென்றபோது அஜித்குமார் என்ற உறவினர் மது போதையில் அங்கு வந்துள்ளார். கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முனைந்துள்ளார். அவரை தடுத்து போராடிய இளம் பெண் அஜித்குமாரின் கையிலிருந்த கத்தியை பறித்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள கூத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அஜித்குமார் உயிரிழந்துவிட இளம் பெண் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். நிகழ்விடத்துக்கு சென்ற காவல்துறையினர் அஜித்குமாரின் உடலை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். முதலில் கொலை முயற்சி என வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் தற்காப்புக்காக கொலை நடந்ததாக முடிவுக்கு வந்த காவல்துறையினர் வழக்கு குறித்த இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளனர். இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வெளியே சென்றிருந்த நேரத்தில் வந்து குடிபோதையில் வந்து பாலியல் வன்முணர்ச்சி செய்ய முயற்சி செய்ததாகவும் அப்புறம் வந்து அவர் கையில் இருந்த கத்தியை வந்து பிடுங்கி இந்த பெண் வந்து அவரை வந்து குத்தி கொலை செஞ்சாங்கன்றது தெரிய வந்தது. ஸோ வந்து இந்த கேஸ் வந்து இனிஷியலாக வந்து 302 ஐபிசிக்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்ற செக்ஷன் 100 ஐபிசிக்கில் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த பெண் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை, கைவிடப்படுகிறது. இந்த பெண் தற்காப்புக்காக செஞ்சதுனால செக்ஷன் 100 ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் கீழே வந்து செக்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணி கோர்ட்டுக்கு வந்து இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தன் மீது நிகழ்த்தப்பட இருந்த பாலியல் வன்கொடுமையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவே 19 வயது இளம் பெண் போராடியுள்ளார் என்றும் திட்டமிட்ட கொலை அல்ல என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அதன் காரணமாகவே அந்த பெண் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று விளக்கம் தருகின்றனர் காவல்துறையினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் எழில்.